விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை மற்றும் அரசு கொள்முதல் முறை ஆகியவை தொடரும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதிபட தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள இரண்டு வேளாண் மசோதாக்கள் குறித்து அவர் தமது கருத்தை ட்விட்டர் மூலம் குறிப்பிட்டுள்ளார். இந்திய வேளாண் வரலாற்றில் முக்கிய தருணம் என்று தெரிவித்துள்ள அவர் அத்துறையில் முற்றிலுமாக மாற்றம் ஏற்படுவதை உறுதி செய்யும் என்று கூறியுள்ளார். கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கான அதிகாரத்தை இது உறுதி செய்வதாக உள்ளது என்று கூறியுள்ளார். இடைத்தரகர்களின் தலையீடியின்றி அவர்கள் சுதந்திரமாக செயலாற்ற முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவதுடன் அவர்களின் வாழ்க்கை செம்மையடைய உறுதி செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். புதிய தொழில்நுட்பத்தை விவசாயிகள் பெறுவதுடன் உற்பத்தி மேம்பட வழிவகுக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு சேவை செய்வதற்காகவே மத்திய அரசு உள்ளது என்று குறிப்பிட்ட அவர் வருங்கால சந்ததியினரின் வாழ்க்கை தரம் உயரும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வேளாண் மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ள இந்நாள் சிறப்பு வாய்ந்த நாள் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் ட்விட்டரில் வெளியிட்டுள்ள செய்திப் பதிவில் சிறிய மற்றும் நடுத்தர விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சுயசார்பு வேளாண்மைக்காக வலிமையான அடித்தளம் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இம்மசோதா நாட்டின் உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது மட்டுமல்லாமல் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்கும் என்றும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.